ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல இல்லை வேண்டான்னா எப்படி அந்த பொருளை கேன்சல் பண்ணுறது, ஷிப்டு ஆர்டர் வந்தாலும் பரவாயில்லைங்க, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இதே போல் ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஒரு அஞ்சு ஐக்கான் இருக்குது. அதில் ரெண்டாவதாக யூ அப்படி சொல்லி ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஆர்டர் பண்ண அட்ரஸ்லாம் மேலே பாருங்கள், யுவர் அட்ரஸ் அப்படி சொல்லி இருக்குது. அந்த யுவர் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே இதில் இருக்குதுங்க. இதில் நீங்கள் என்ன பொருள் கேன்சல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பொருள் மேலே கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த பொருளை கேன்சல் பண்ணணுமோ அந்த பொருள் மேலே கிளிக் பண்ணிங்க. இது மூணு வேலை இருக்குது. அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னே கேன்சல் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குங்க. ஆர்டர் டூ டே, கீழே வந்து ஆர்டர் கேன்சல் அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்க இல்லை நேற்று பண்ணியிருக்கு அப்படின்னா இது மாதிரி இருக்குது. இதில் கீழே கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசனுக்காக இப்போ கேன்சல் பண்ணுறீங்கன்ட்டு ஒரு ரீசன் மட்டும், அந்த கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரீசன் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இது அடுத்து சொல்கிறேன். இதை ஒரு ரெண்டு நாள் மூணு நாட்கள் சொல்லி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய பொருளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே கீழே வியூ ஆர்டர் டீட்டெயில்னு இருக்குது. ஆமாங்க, அந்த வியூ ஆர்டர் டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேன்சல் ஆர்டர் இருந்தாலும் கொடுத்துக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு மொபைலில் இருக்குது. சப்போஸ் ஆர்டர் ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னா இருக்காது. இப்போ வியூ ஆர்டர் டீட்டில் கொடுத்தோட பாருங்கள், இதில் நம்ம ஆர்டர் எல்லாமே இருக்குது. மேலே பாருங்கள், கேன்சல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, நம்ம மேலே ஆப்ஷன்லேயே இருக்குது கேன்சல் ஐட்டம் சொல்லி. அந்த கேன்சல் ஐட்டம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, எந்த ஐட்டத்தையும் கேன்சல் பண்ணுறீங்கன்னா அந்த கேன்சல் ஐட்டம் பண்ணுற ஐட்டத்தை கொடுத்துட்டு கீழே கேன்சலேஷன் ரீசன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கில் ஒரு கொஞ்சம் ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் நீங்கள் எங்கே கேன்சல் பண்ணாலும் ஒரு ரீசன் ஆட்டாக சொல்லணும். ஒவ்வொன்றில் சொல்ல தேவையில்லை, ஆப்ஷன் மட்டும்தான். சும்மா சொல்லவும் தேவையில்லை, இப்போ இந்த பேஜில் தேவையில்லை. அதனால் கேன்சல் செக் ஐட்டம் மட்டும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒவ்வொரு பேஜில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ரீசன் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நீ ஆர்டர் பண்ணி மூணு நாள் நாலஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னா ஷிப்டாக ஆயிடுச்சுட்டேன்னா நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணணும்னு பார்த்துலாங்க. இப்போ என்னோட ஸ்கிப்டு ஆர்டராக வந்துடுச்சு. இப்போ பார்த்து நாலு நாள் ஆச்சு, அதனால் ஷிப்டு ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ ஆர்டர் இருக்குது, இப்போ என்னோட ஆர்டர் ஷிப்டு இருக்குது, அதாவது பேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதில் எப்படி கேன்சல் பண்ணலான்னா கீழே பாருங்க, ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது, அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க வெப்சைட்டு, ரெக்யூஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அப்படின்னு இருக்குது. அதான் நீங்கள் இந்த பொருள் ஆர்டர் பண்ணிக்கிறது, இது எனக்கு வேண்டாம், அதான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கேன்சலேஷன் ரெக்யூஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருங்க. ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்ம கேன்சல் ஆயிரு. இப்போ பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்துருக்குன்னு பார்த்துங்க, பேக்கேஜ் கேன்சல்டு அப்படின்ட்டுக்கு, அதாவது நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் இந்த வேலை அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அது வேண்டானே கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலை தான் பண்ண முடியும். ஸ்டிப்டு ஆர்டராக சரி, எந்த ஆர்டராக சரி, நம்ம ஈஸியாக இப்படி தான் கேன்சல் பண்ண முடியும். ஸ்டிப்டுன்னா அவங்க பேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ ஆர்டர் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். எதாவது டவுட்னா கண்டிப்பாக கான்பர்ஸில் கேளுங்க. இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மீஷோ, மின்ட்ரா இது மாதிரி ஆப்பிள்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி அனுப்புறது, ரீஃபண்ட் எப்படி வாங்கன்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.